फ्रेंड्स ना उंग परंदामे वेलकम टू माय चैनल ट्यून एंड ट्रैक इन्हें नम्बर इंटरेस्टिंग ऑन टॉपिक पति जो डिस्कस पना पोरे एना एंड कैटिगरी इन्हें नम वंदे एक मोटिवेशनल स्टोरी डिस्कस पना पोरे निंगे लार आस्क पट्टा मारी दा विराट कोहली सर और लाइफ स्टोरी दा वंदे पाक पोरो सो इन्हें वंदे और बर्थडे அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவருக்கு மட்டும் பர்த்டேன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஜேசன் ஹோல்டர் சார் அந்த வெஸ்ட் இண்டீஸோட ஆல்ரவுண்டர் இருக்கார் இல்லையோ அவங்க, அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட பவுலர் மோனு குமார் சருக்கும் வந்து பர்த்டே இன்னைக்கு. ஸோ வந்து இவங்க மூணு பேருக்கு, அதாவது விராட் கோலி சார், ஜேசன் ஹோல்டர் சார், அதுக்கப்புறம் மோனு குமார் சருக்கும் நான் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்ற ஒரு விஷஸை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம வந்து காத்திருக்காமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் நம்ம விராட் கோலி சாரோட லைஃப் ஸ்டோரியை பார்க்கலாம் வாங்க. ஸோ அவர் வந்து எப்போ பிறக்கிறான்னு கேட்டிங்கன்னா 5th November 1988 டெல்லியில், அவங்க டெல்லியில் வந்து பிறக்கிறாரு. அவங்க அப்பாவோட பேர் பார்த்திங்கன்னா பிரேம் கோலி, அதே மாதிரி அவங்க அம்மாவோட பேர் பார்த்திங்கன்னா சரோஜ் கோலி, ஓகேங்களா? ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இவங்களுக்கு விராட் கோலி அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாங்க. ஸோ விராட் கோலி சார் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து இருக்கிறதுலே சின்ன பையன், அதாவது ஆமாம் இருக்கிறதுலே வந்து சின்ன பையன். அவங்க அவருக்கு வந்து ஒரு அண்ணா, அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 வயசு இருக்கும்போது அவருக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ 3 வயசுலேருந்தே வந்து அவர் ஆர்வம் காட்டினதுனால அவர் வந்து அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே அவர் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து 3 வயசுலேருந்தே அவருக்கு ரொம்ப கிரிக்கெட் வந்து ஆர்வம் காட்டினதுனால அவர் வந்து ரொம்ப நேரம் வந்து கீழே அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் போய் விளாடுவாராம். அவர் அவங்கக்கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து சொல்லுவாங்களாம், நீங்கள் வந்து கோச்சிங் அனுப்பிடுங்க, அதாவது கிரிக்கெட் அகாடமிக்கு ஏதாவது அனுப்பிடுங்க, செமையான டேலண்ட் இருக்குது விராட் கோலிக்கு, அதாவது அவர் வந்து ஸ்ட்ரீட்டில் ஆடுற மாதிரியே ஆடலை, அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஆடுறாரு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க அப்பா போய் கேட்குறாரு, உனக்கு என்ன கிரிக்கெட் அவ்வளோ பிடிக்குமாதான் கேட்குறாரு. இதை வந்து அவர் 9 வயசு இருக்கும்போது நடக்குது. விராட் கோலி சாரும் வந்து ஆமாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்காரு. அதனால் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கிரிக்கெட் அகாடமியில் வந்து சேர்த்து விடுறாங்க. ஸோ இப்படியே வந்து அவர் ஸ்கூலும் வந்து படிக்கிறார். அவர் வந்து டெல்லி டீமுக்காக U15 ஆடினார், U19 ஆடினார். ஸோ இப்படி ஆடிட்டுருக்கும்போது ஸோ டெல்லிக்காக U19 ஆடிட்டுருக்கும்போது 18th December 2006, ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான நாளாக வந்து விராட் கோலி சருக்கு பார்க்கப்பட்டுச்சு. அவர் வந்து அதுக்கடுத்த நாள் வந்து கர்நாடகா டீம் கூட ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு, டெல்லி வர்சஸ் கர்நாடகா. ஸோ அவர் வந்து எல்லோரும் அவங்க அப்பா இறந்து போனோடனே சரி இவர் வரமாட்டாருன்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் அவர் வந்து இந்தியன் U19 டீமுக்கு வந்து செலக்ட் பண்ணாங்க, அவர் வந்து கேப்டனாகவும் ஆக்குனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எல்லோரும் வரமாட்டாங்கன்னு தான் நினச்சாங்க ரஞ்சி ட்ராஃபிக்கு. ஸோ வந்து அவர் வந்து 4 மணி 5 மணி வரைக்கும் வந்து அவர் தூங்கவே இல்லை. ஸோ அவங்க அப்பாவே வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் டாஸ் போட போகும்போது, அதாவது ரஞ்சி ட்ராஃபியில் வந்து கேப்டன் வந்து டாஸ் போட போகும்போது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. திடீர்னு நம்ம விராட் கோலி சார் வந்து நான் விளாட்றேன் அப்படின்னு கேட்க சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு ஷாக்கு, ஏன் உங்கள் அப்பா தான் இறந்துட்டார்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அவர் எதுவும் பேசாமல் ஒரு பட்டு வந்து மேட்ச் விளாட போயிருக்காரு. நிறைய ரன் ஸ்கோர் பண்ணார். ஸ்கோர் பண்ணோன்னா வந்து அவர் அந்த மேட்ச் முடித்து அவர் வந்து வராரு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவோட இறுதி சடங்கள்லாம் பண்ணி வச்சாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இன்னிங்ஸ் ஆட்டார் ரஞ்சி ட்ராஃபியில் அந்த கர்நாடகாவுக்கு எதிரான மேட்ச்சு. அவர் வந்து அவுட் வந்து ஆயிட்டார். ஸோ வந்து அது வந்து அவர் எப்படி அவுட் ஆனோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிச்சுருந்தாரு தவிர ட்ரெஸ்ஸிங் ரூமில். ஸோ அவர் வந்து அவங்க அப்பா பற்றி கவலைப்படல, ஒன்றுமே கவலைப்படல. அவர் வந்து எப்படி அவுட் ஆனோன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தார். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து அம்பையரோட டிசிஷன் வந்து தப்பு அப்படின்றதுக்கு. ஸோ அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டதுனால இன்னும் கவலையிட்டார். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ வீட்டுக்கு போயிடு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட அவங்களோட அப்பாவோட இறுதி சடங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம விராட் கோலி சார் வந்து U19 டீம்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறார். ஸோ இப்படியே வந்து போகுது. அதுக்கப்புறம் அவரோட ரஞ்சி ட்ராஃபி டெபியூ வந்து பண்ணுறாரு. U19 சொல்ல
சீனியர் ரஞ்சி ட்ராஃபி இது. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரை வந்து நல்லா ஆடுறாருன்னு சொல்லிட்டு இந்தியா ஏ டீமுக்கு செலக்ட் பண்ணாங்க. ஸோ வந்து இந்தியா ஏ டீமுக்கு விளாடுறதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த மாதிரி இந்தியன் டீமுக்கு டெபியூ பண்ணார். என்னடா சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓப்பனர்ஸ் இந்தியன் டீமோட ஓப்பனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அதுக்கப்புறம் வீரேந்தர் சேவாக் சார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஓப்பனர்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இன்ஜரி ஆனதுனால அவங்கள வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து யார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கலாம்னு பார்க்கும்போது இந்தியன் ஏ டீமும் வந்து அவங்க கூட தான் இருந்தாங்க. ஸோ எல்லாம் சொன்ன விஷயம் என்னென்னா விராட் கோலி சாரை வந்து எடுத்துக்கோங்க, அவர் வந்து நல்லா ஆடுவார், நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இருப்பாருன்னு சொன்னாங்க. ஸோ அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போய் அவர் எப்போ டெபியூ பண்ணுறாருன்னா ஸ்ரீலங்காக்கு எதிராக 2008 டெபியூ பண்ணுறாரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 12 ரன்ஸ் தான் அடிக்கிறார், ஃபஸ்ட்டு 3 மேட்சஸ் நல்லா அடிக்கிறார். அதுக்கப்புறம் 4th மேட்ச் வந்து அவர் வந்து ஸ்ரீலங்காக்கு எதிராகவே வந்து அவரோட ஃபஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஈடன் கார்டன்ஸில் வந்து ஸ்ரீலங்கா வந்து டூர் வராங்க இந்தியாவுக்கு. ஸோ ஈடன் கார்டன்ஸில் வந்து அவரோட ஃபஸ்ட்டு செஞ்சுரியும் அடிக்கிறாரு. ஸோ அவரோட ஜெர்சிக்கு பின்னாடி ஏன் 18 ஒரு நம்பர் வச்சுருந்தாருன்னா ஏன்னா அவங்க அப்பா வந்து December 18 தானே இறந்து போனார், அதனால தான் அது வந்து வச்சுருந்தார். ஸோ இப்படி வந்து 2008 ஐபிஎல் ஆக்ஷன் வந்துச்சு. ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து அவரை வந்து 12 லேக்ஸ்க்கு வந்து ஆர்சிபி டீம் வந்து எடுத்தாங்க ஏலம்ல. ஸோ இப்போ வந்து அவர் தான் வந்து ஐபிஎல்லே வந்து அதிக காசில் வாங்கிய பிளேயர். அதாவது அவர் தான் வந்து இப்போ ஐபிஎல்ல ஒரு சீசனுக்கு வந்து அதிகமாக காசு தருது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 17 crores வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு ஐபிஎல் சீசன்லேயும் வந்து தரப்படுது. ஸோ நல்ல வளர்ச்சி தான் 12 லேக்ஸ் வந்து 17 croresங்கிறது. ஸோ இப்படி வந்து அவர் ஆர்சிபி டீமுக்காகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் வந்து இந்தியன் டீமுக்காக 2011 வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து 2017 வந்து இந்தியன் டீமுக்கும் கேப்டன் ஆனார். நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்தார், நல்லாவே கேப்டன்ஷிப் பண்ணார் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து எப்படி சேஸ் மாஸ்டர் அப்படின்ற ஒரு பேரோட கூப்பிடப்பட்டார் தெரியுமா? ஏன்னா வந்து 2012 தான் வந்து இவரை வந்து சேஸ் மாஸ்டர்னு ஃபஸ்ட்டு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸ்ரீலங்கா வந்து 320 ரன்ஸ் வந்து எடுத்தாங்க. ஸோ குமார சங்கக்காரசர் வந்து செஞ்சுரி அடித்தார், இன்னொருத்தவரும் வந்து ஒரு செஞ்சுரி அடித்தார். யார் அடித்தாங்கன்னு தெரில, ஆனால் ஒரே ஒரு பிளேயர் குமார சங்கக்காரசர் அப்படின்றது தெரியும். இன்னொருத்தவங்க வந்து தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ விராட் கோலி சார் வந்து அந்த மேட்சில் இருக்க 2012 வந்து 133 ரன்ஸ் அடித்து அந்த மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்தார் விராட் கோலி சார். ஸோ இதோடு வந்து அவரை சேஸ் மாஸ்டர்னு கூப்பிடல. இன்னொரு மேட்ச் அதாவது 2012 நம்ம சச்சின் டெண்டுல்கர் சார் வந்து இதானோட கடைசி மேட்ச் அப்படின்றத வந்து சொல்லிட்டாரு, நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்றது சொல்லிட்டார். ஸோ வந்து நிறையா பேர் வந்து அழுவும் செஞ்சாங்க. சரி நம்ம சச்சின் டெண்டுல்கர் சார் வந்து ஒரு வெற்றியோடு அனுப்பி வைக்கணுன்றதுக்காக நம்ம வந்து களமிறங்கணும். ஸோ திரும்பவும் ஸ்ரீலங்கா கூட தான் செமையாக பின்னிட்டாங்க, சூப்பராக அடித்தாங்கன்னு சொல்ல ஸ்ரீலங்கா 300 ரன்ஸை தாண்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் டீம் பேட்டிங் வராங்க, எல்லாரும் வந்து சீக்கிரமாகவே அவுட் ஆனாங்க. ஆனால் 100 மேனாக நம்ம விராட் கோலி சார் வந்து 183 ரன்ஸ் நாட் அவுட் அப்படின்ற ஒரு ஸ்கோரில் வந்து அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் தான் சேஸ் மாஸ்டர், கிங் கோலி எல்லாமே வந்து அவருக்கு வந்து பேர்லாம் கிடச்சிது. ஸோ இந்த ஸ்டோரி தான் நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சி, இன்றைக்கி அவரோட பர்த்டே, அதனால் அவரோட லைஃப் ஸ்டோரி நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருந்ததா இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். பாய்.